பசிங்கிற வியாதி ஒருபோதும் பணக்காரங்களுக்கு வராது. சின்ன தம்பி அப்படிங்கிற ஒரு படம் நம்ம பிரபு குஷ்புவோட நடிப்பில் வந்திருக்கும் பி வாசு அவர்களோட இயக்கத்தில். இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து ஒரு பேசும் படமாக இருக்குது. காரணம் என்ன, அது அந்த மாதிரியான ஒரு படைப்பு. ஸோ வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஹிட் அந்த டைம்லே. இந்த படம் உட்பட ஒரு 15 படங்களை வந்து தயாரித்த ஒரு தயாரிப்பாளர் கே பாலு அவர்கள். அவங்க ரீசெண்டாக ஒரு 1 மந்த் பேக் வந்து உடம்பு சரியில்லாமல் வந்து சென்னையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் வந்து அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து ரீசெண்டாக வந்து கொரோனா வந்து இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகி இன்று காலை 2/1/2021 வந்து அவங்க உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து ஒட்டுமொத்த திரையுலகினரையும் வந்து சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கிறவர் வந்து அவ்வளோ படைப்பை வந்து உருவாக்குறவர், கம்ப்ளீட்டாக ஒரு ரிஸ்க்கை வந்து பேர் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ அப்படிங்கும் போது அந்த காலகட்டத்தில் 15 மேற்பட்ட படங்கள், எல்லாமே வெற்றி படங்கள், ஒரு ரொம்ப பெரிய ஒரு உச்ச தயாரிப்பாளராக இருந்த ஒரு மனிதர் அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ கேபி ஃபிலிம்ஸோட நிறுவனர் கேபி பாலு அவர்களுடைய இழப்பு அப்படிங்கிறது வந்து திரையுலகினருக்கும் திரைத்துறைக்கும் வந்து ஈடுகட்ட முடியாத ஒன்று தான் அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ கேபி பாலு அவர்களுடைய குடும்பத்தினருக்கு நம்ம தொலைக்காட்சி சார்பாக நம்மளுடைய இரங்கலையும் தெரிவிச்சுக்கலாம்.